பிரியமானவர்களே, இப்பொழுது சின்னமலை சிங்காரத்தாய் நம் ஆரோக்கிய தாயினுடைய இந்த தெய்வீக திருக்கொடியானது இறக்கப்பட இருக்கிறது. தேவத்தாய், இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், வாரங்கள் என்று சொல்லி மணித்துளிகளாய அன்னை மரியாள் நம் அனைவரையும் அவரது கண் இமையாக வைத்து, கண்ணுக்குள் வைத்து நம்மை பாதுகாத்து, அவரது இதயத்திலே தாங்கி நம்மை பாதுகாத்து, அவரது கரங்களிலே நம்மை தாங்கி பாதுகாத்து, நம்மை வழிநடத்தி அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற பெருமிதம் நமக்கு மேலோங்கி நிற்கிற வேளையில் அன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், நாம் பெற்றுக்கொண்ட வரங்கள் என்று எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற பொழுது அன்னை மரியா நம் சொந்த தாயாக நம்மை பார்த்து கொண்டிருந்தார். சொந்த தாயை தன் குழந்தையை அன்பு செய்வதைப் போல சின்னமலை சிங்காரத்தாய் நம் ஆரோக்கிய தாய் நம்மை அன்பு செய்து கொண்டிருந்தார். எனவே இந்த நல்ல தருணத்திலே இந்த 10-11 நாட்கள் அன்னையினுடைய வழிகாட்டுதலிலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தேவத்தாயின் வழியாக இறைவன் நமது வாழ்க்கையில் ஆற்றிய அளப்பரிய அற்புதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்னையினுடைய திருக்கொடி மேலே உயர்த்தப்பட்ட பொழுது நாம் வான் நோக்கி பார்த்தோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் விண்ணகத்திலிருந்து நமக்கு இறங்கி வருவதாகவே இந்த தேவத்தாயின் திருக்கொடியை நம்மை நோக்கி இறங்கி வர இருக்கிறது. அன்னையினுடைய திருத்தேர் எவ்வாறு படிகளை தாண்டி இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் விண்ணகத்துக்கு ஏறி சென்ற உணர்வு நமக்கு புல்லரிக்கிறதோ அதே போன்றுதான் தேவத்தாயினுடைய இந்த திருக்கொடி மேலிருந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி நம்மை தேடி வருகிறது. நம் குடும்பங்களை தேடி, நம்முடைய வாழ்க்கையை தேடி, நம்முடைய இல்லங்களை தேடி, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தேடி, நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடி நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வருகிறது. எனவே இந்த நல்ல தருணத்திலே அவருடைய தந்தை சூசை அவர்களை இந்த ஜெபம் சொல்லி நம் அனைவரையும் இந்த தேவதாயினுடைய ஆசீர்வாதத்திற்குள் அழைத்து செல்ல அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் உருக்கமாக இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. பிதாவே, தர்மியான மாலை பொழுதுகளை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை எல்லாம் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறேன் கோடானு கோடி நன்றி சொல்லுகிறோம். பிரலோக தந்தையே, எங்களுக்கெல்லாம் பரிந்து பேசுகிற அருமையான தாயாக ஆரோக்கிய தாய் இந்த சின்ன மலையிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ வருடங்கள் இந்த இடத்திலே எங்கள் தாய் வீச்சிருந்து வருகிற பிள்ளைகளையெல்லாம் வலிமையோடு பராமரித்து பாதுகாத்து கேட்கிற மன்றாட்டுக்களையெல்லாம் தன் மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறாரே, கோடானு கோடி நன்றி சொல்லுகிறோம். அன்பு தகப்பனே, எங்கள் தாயை மகிமைப்படுத்தவும் அவருடைய புகழை பறைசாற்றவுமாக இந்த விழாவை இந்த நாட்களில் எடுத்து நாங்கள் அவருடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக கோடானு கோடி நன்றி. அன்பு தாயை, சிங்காரமாக இந்த இடத்திலே வைத்திருப்பவரே, இந்த நாளிலே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். உம்மாலே நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம். கோடானு கோடி நன்றி தாயே. தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்கள் சின்னமலையிலே உம்பிட்டு இருக்கின்ற எங்கள் அன்பு தாயே, உண்மை அம்மா என்று தேடி வருகிற பிள்ளைகளையெல்லாம் பாசத்தோடு மகனே மகளே என்று சொல்லி அவர்கள் குறைகளையும் குற்றங்களையெல்லாம் பாராது அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளல் தாயாக இருக்கின்றேன். நன்றி தாயே, கோடானு கோடி நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க தாயே. இதனாலே தந்தை சொன்னது போல விண்ணிலிருந்து கொடியானது இறங்கி வருகிற போது நாங்கள் தாயே எல்லா அருள் வளங்களையும் விண்ணகத்திலிருந்து நீரே எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறீர் என்று வல்லமையோடு நம்புகிறோம் தாயே. தொடர்ந்து ஆசீர்வதியும் இந்த இடம் இன்னும் மேன்மேலும் புகழ் அடைவதாக இந்த இடத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற எங்கள் பங்கு தந்தை ஜோபாலா அவரோடு இணைந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த விழாவை எடுத்து இத்தனை நாட்களாக பறைசாற்றுவதற்காக எத்தனையோ முயற்சிகள் எடுத்து இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம் மாதா தாயே, ஆரோக்கிய தாயே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கம்மா. நம்பிக்கையோடு வருகிறோம். நம்பிக்கையோடு வருகிற பிள்ளைகளை ஒருபோதும் நீ கைவிட மாட்டி, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் நீ புறந்தள்ள மாட்டி. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னது போல அம்மா நீ ஒருபோதும் எங்களை மறக்காத தாயாக இருக்கின்றேன், மறவாது எங்களை உதவி தள்ளிவிடாத தாயாக இருக்கிறேன். நன்றி தாயே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க.
தொடர்ந்து இடத்தையும் லட்சுமணமலை பொந்து மக்களையும் தோந்த இடத்திலே கூறி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மன்றாட்டுக்குளோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஏக்கத்தோடும் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வல்லமையோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க தாயே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர்களுடனே பெண்களுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மீது உம்முடைய திருவயிற்று கன்னியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை புனித மரியே இறைவனை தாயி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இப்பொழுது குருவானவர் தூபமிட்டு இந்த கொடிமரத்தையும் நம் அனைவரையும் நிறைவாக அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். கவனிக்கவும், திருக்கொடியானது இறக்கிய பிறகு பவனி இவ்வாறாக நடைபெறும். தயவு செய்து பவனியின் ஒழுங்குமுறையை பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே பீடசிரார்கள் செல்வார்கள், அவர்களை தொடர்ந்து இறைமக்கள் செல்வார்கள். இறுதியிலே குடையேந்திய மரியாதை சனை இளம் பெண்கள் செல்வார்கள். அதை தொடர்ந்து இறுதியிலே ஆண்டவர் அன்னை மரியாளுடைய கொடியானது அங்கு அலங்கரிக்கப்பட்டு குருவானவர்களால் அழைத்து வரப்படும். தயவு செய்து இந்த ஒழுங்குமுறையை பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து எல்லோருமே நாம் புண்ணிய பூமிக்கு பயணமாகி அங்கே தான் திருப்பலி, இங்கே யாரும் இருக்க வேண்டாம். எல்லோரும் புண்ணிய பூமிக்கு சென்று விடுவோம். இவ்வாறாக இந்த பவனியின் ஒழுங்குமுறை இருக்கும். அன்னையினுடைய திருக்கொடி இறங்குகிற பொழுது அனைவரும் சின்னமலை சிங்காரத்தாய் நம் ஆரோக்கியத்தாய் என்று கோஷமிட்டு அன்னையை மகிழ்ச்சியோடு வரவேற்போம். அவர்களோடு இணைந்து பாடற்குழுவினர் பாடல்களிலே நம்மை வழிநடத்துவார்கள். அனைவரும் கரங்களை உயர்த்தி சின்னமலை சிங்காரத்தாய் நம் ஆரோக்கியத்தாய், 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 சின்னமலை சிங்காரத்தாய் அனைவரும் கரங்களை உயர்த்தி வாழ்ந்த மரியே என்று பாடுவோம்.
நாம் அனைவரும் இணைந்து வாழ்க மரியே என்று பாடுவோம். சிங்கார தாய் சின்னமலை சிங்கார தாய்